ஸோ உங்களுக்கு ஃபேமிலி யூடியூபர் செஞ்சவரே நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நான் பேசுகிற உங்களுக்கு க்ளீனாக கேட்காத நினைக்கிற சவுண்டு ரொம்ப இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் சவுண்டு குறைச்சிக்கோங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரெண்டே விஷயம் தான் கைஸ். ஒன்று வந்து ஒரு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அந்த இதை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மணி பார்த்தீங்கன்னா 3:25 அப்டேட் ஆகிருக்கு. லாபியும் அப்டேட் ஆகிருக்கு, F1 போட்டிருக்கு. அப்புறம் நம்மளோடதில் வந்து கன்னு ஒன்று அப்டேட் ஆகிருக்கு, காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது ஒரு நிமிஷம் கைஸ் இருங்க, ஒன்று வரும் அந்த இதுதான் இது. ஓகே கைஸ், இதெல்லாம் வந்து நேற்று வந்தது, சிலது வந்திருக்கு. நான் மேஜிக் இப்போ வந்து இந்த பொண்ணு ஒரு மேட்ச் ரிவார்டில் வந்து தந்தாங்க. ஸோ நான் அதை வேஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். யாரெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேஸ்ட் பண்ணலை. பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் அப்டேட் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயில் பண்ணுறேன், ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஐடி வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் டைமண்டில் போயிருச்சு, மைனஸ் டைமண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ மைனஸ் டைமண்டில் போனோடனே நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆகிட்டு 400 சில்லற எவ்வளவோ நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு ஆகிட்டு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து இது கரீனாக்கெலாம் வந்து மெயிலெலாம் அனுப்பிவிட்டோம். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ண முடியலை. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இது மூலமாக இதை கொடுத்து 400 கொடுத்து நான் வந்து பண்ணிட்டேன் கைஸ். என்ன பண்ணேன்னா, 400 கொடுத்து நம்மளோட ஐடியை வந்து வாங்கிட்டேன் கைஸ். ஓகேவா, கரீனா காரங்களுக்கு கொடுத்து நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியை கூட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா அல்ட்ராஸ்மோ, ஓகே ஸ்டாண்டர்ட் ஓகே தான். ஆக்சுவலி வந்து இந்த ஃபோன் வந்து 4GB ரேம் கைஸ். ஓகேவா, 8GB ரேம் வந்து சார், 6GB 8GB ரேம் ஃபோன்லாம் அங்கிட்டு இருக்கு. ஸோ ஓகேவா கைஸ், அதில் லேண்ட்லாம். பட் வந்து அதில் ஒன்று தான் வந்து ஃபஸ்ட்டாக பார்த்துட்ருக்காங்க, இன்னொன்று வந்து லேண்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் யூஸ் அதெல்லாம் சும்மா இருக்காது. ஸோ அதனால தான் கைஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு சேலஞ்சுன்னு சொன்னோம்னா வந்து லைவ் போட்டு ரொம்ப நாளாச்சு. ஓகேவா, லைவ் வச்சு லைவ் தான் போட்டுட்ருந்தோம். நம்ம இந்த மாதிரி வீடியோ வந்து போடுறதே கிடையாது. நம்ம வந்து பிளாக் ரைனோ, கே நைட் கிங், ஸ்கை கேமிங், ஸோ இந்த மாதிரி சேனல்ஸு, அப்புறம் வந்து பீஸ் மேக்கர்னு சொல்லி புதுசாக ரீசெண்டாக ஆரம்பித்த அந்த சேனல்ஸ், ஸோ அதிலலாம் போட்டிருப்பேன் வீடியோஸ்லாம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து, பட் அது நான் யாருன்னே தெரியாது உங்களுக்குலாம். ஸோ ஓகே ஓகே, ஸோ அதனால் ஏவிஎம் ஸ்லாக்லேயே வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். ஸோ ஓகே ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கீஸ். ஓகேவா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுன் ஆயிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அப்படியே டவுன் ஆயிடுவேன் அவ்வளோதான். ஏன்னா இங்கே வந்து இவன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி விளாண்டுட்டான். சார் நம்ம அப்படியே கில் கிடச்சிருமோன்னு சொல்லி அடித்தேன். அப்புறம் வந்து அக்கா வேணா என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த பெட்டியில் வந்து போய் கத்தி எடுத்துருவோம் அப்படின்னாங்களா. நான் போயிட்டு வரக்குள்ளாட்டி என்ன டவுன் பண்ணிட்டாங்க, மேலே பார்த்தீங்கன்னா அக்காவையும் டவுன் பண்ணிட்டாங்க. பார்த்தது இருந்தாங்க, இவன் நினச்சா போகலாம், ஏன் போகலான்னு தெரில கைஸ். ஓகேவா, எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு அக்கா வேறு சொல்லிட்டேன், இவன் ஹெல்ப் பண்ணவே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டுருந்தான். இவன் வந்து போகிறான்னு பார்த்தா இவனும் போகல. பார்த்தீங்கன்னா மேலே போகிறான்னு நினச்சா மேலே போகல பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து அடிச்சுவானான்னு கேட்டானா, எனக்கு கரெக்டாக தெரில கைஸ். ஓகேவா, ரொம்ப ஓகேவா கைஸ், டான்ஸ் ஆடிட்டுருக்கான், அடிச்சிட்டான் அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான், வேலையே இல்லை. ஒரு நம்ம வந்து இவன் வந்து வேறு எதாவது கன்று வச்சுட்டு அவன் டான்ஸ் ஆடி அடித்தா பிரச்சனை இல்லை, ரெண்டு பேரும் ஒரே கன் தான் வச்சுருவேன், வேஸ்ட்டு. ஓகேவா, நம்ம பார்த்தீங்கன்னா எமோட் போட்டுட்ருக்கோம். நான் பேசுகிற க்ளீனாக தெரி கேட்குதா இல்லையா தெரில கீஸ். ஓகேவா ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள் வந்து நீங்களான்றது சொல்லிட்டீங்க, ஆனால் வந்து மூவ் பண்ணுறது எதுவுமே காணும் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா. வீடியோ வந்து எடுத்து வச்சேன் கைஸ். ஓகேவா, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கோம் ரீப்ளே மூலமா. ரீப்ளேக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லாபியில் இருப்பீங்களா, லாபியில் இருக்குமோ உங்களோட ப்ரொஃபைலை கொடுங்க கைஸ். ஓகேவா, ப்ரொஃபைலை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரொஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் எனக்கே தெரியலையா. ப்ரொஃபைலை கொடுத்தோன்னே அதில் ரீப்ளேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா வீடியோ நீங்கள் இந்த மேட்சை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது சேவ் பண்ணால் வரும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தையும் வருவோம் அடி விழுகும். ஸோ அது மாதிரி தான் ஹிஸ்ட்ரியில் கூட நீங்கள் போய் எடுப்ப பார்க்கலாம் இந்த லேண்ட மேட்ச். ஸோ அது மூலமாகவும் எடுத்துக்கலாம். ஏன் அடி விழுந்துருமா, அக்கா அடிப்பாங்க, நான் ஓசிக்கில் அடிச்சிருவேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இவனு டவுனு, அடுத்து நான் பாம்பு போட்டு முடிச்சு விடுவேன், அவன் ஓசிக்கில் எடுத்துருவான். என்கிட்டருந்து நான் அக்காட்டில் எடுத்தேன் எல்லாம் முடிச்சு விட்டுருவான், அவ்வளோதாங்க. இது ஓசிக்கில் பையன் பண்ணுறியே எனக்கு எரிச்சல் ஆகிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அடியே வருங்க,
அவ்வளோதான். இப்போ இவனுக்கு அடி அவ்வளோதான் இல்லை. அப்புறம் அங்கிட்டு ஒருத்தன் வருவான், அவனையும் முடிச்சிருவான், அவனை ஹெல்ப் பண்ணிடுவான். இங்கே இப்போ பாருங்களா பின்னாடி திரும்ப அவன், நான் அக்காட்டு சொல்லிட்டேன், அக்கா அவன் போன மேட்ச்ல ஹெல்ப் பண்ணல, நீங்கள் வந்து அவனை ஹெல்ப் பண்ணாதீங்க, ஹெல்ப் பண்ணாதீங்க, செம்ம காண்டாயிரும்னு சொல்லுவேன். அக்கா ஹெல்ப் பண்ண போவாங்க, அப்புறம் எமௌண்ட் போட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா வந்து நம்மளும் ஹெல்ப் பண்ணாதவனுக்கு நம்ம எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அடியை பாருங்க. இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அவன் அவன் என்னை பார்த்தோன்னே க்ளோவால் போட்டால் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடியை பாருங்க, அடியை பாருங்க, டுப்புக்கு 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 டுப்புக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு. யாருமே வரல, ஒத்தாலாம் முடிச்சிருக்கோம் கைஸ். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து ஏகேஐடி தெரியும்ல, ஏகேஐடினா தெரியும்ல கைஸ், நம்மளோட கேப்டன் ஐடி மூலமாக வரல. கேப்டன் ஐடியில் மூலமாக வந்தேன்னா எல்லாத்துக்குமே கன்ஸ் கன்ஸ் இருக்கும், ஆசாவே இருக்கும். இதில் வந்து அவ்வளோவா எடுக்கல. ஓகேவா கைஸ்? அது மாதிரி இன்னொன்று ஐடி உண்டு, என்ன பின்னாடி சவுண்ட்ஸ் கேட்குது கைஸ், அதனால் எதுனா வச்சுக்காதீங்க. ரொம்ப பெரிய சவுண்டு கேட்குது கைஸ், ஒரே நிமிஷம். என்னது? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அக்காவும் அண்ணாவும், அக்கா அக்கா நிற்கிறாங்களா அங்கே, அவன் சும்மா வந்துக்கிட்டே எமோட் போட்டுக்கிட்டே இருப்பான், எனக்குலாம் எச்சலாயிரும். அக்காவும் வந்து ரிவெஞ்சு போடிக்கிட்டே வச்சு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எங்கெல்லாம் போகிறோமா எங்கள் கூடயே வந்துக்கிட்டு இருப்பாங்க கைஸ், லூ சுத்தனமாக. எனக்குலாம் எச்சலாக எச்சல், நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் போயிடுவேன், நேராக போயிடுவேன். இந்த மேட்ச்சில் நாங்கள் டவுன் ஆயிடுவோம் கைஸ். ஓகேவா? அதுவும் என்னால் தான் டவுன் ஆகும், வேறு யாரும் ஆளையும் கிடையாது, என்னால் தான் இந்த மேட்ச்சில் டவுன் ஆகும். உடனே நம்ம போயிட்டுருப்பேன்னா இப்போ பாருங்க, அங்கிட்டு டக்கு டக்குன்னு டவுன் ஆயிடுவாங்க நம்ம டீமட்டாலெலாம் பார்த்தீங்களேன். இப்போ வந்து இங்கிட்டேருந்து ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க வருவாங்களே அடிப்பேன், எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் கேஸ் இந்த மேட்ச்லேயும் கன்ஃபியூஷன். ஓகே கேஸ், இதில் வந்து டவுன் ஆகும், டவுன் ஆகணும் மட்டும் நினைக்கிறேன் கேஸ். ஆமாம் கேஸ், முடிச்சுருவோம்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணிடுவேன், அக்காஸ் கத்திக்கிட்டே இருந்தாங்க, டே உன் பின்னாடி ஆள் வராண்டா ஆள் வராண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் அவன் டவுனு, அவன் வந்து என் கிட்டே வந்துட்டாடான்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவங்களே முடிச்சிருவாங்க அவ்வளோதான். முடித்த உடனே இப்போ வந்து கீழே அக்கா வந்து டவுன் ஆயிடுவாங்க. எப்படி தெரியுமா, அக்காட்ட க்ளோவல் கிடையாது, ஸோ அதனால் இப்போ டவுன் ஆயிடுவாங்க. அவன் வந்து என்னை அடிப்பான் அடிப்பான், இந்த மேட்ச்சை தோற்றுருவாங்க சம நான் இருக்கு தோற்றுருவான். அவன் நான் அடிப்பான் அடிப்பான்னு நினச்சிட்டு நான் பின்னாடி போயிட்டு நான் இந்த கன் வச்சிருக்கேன்னு நினச்சிட்டு அடித்தா சார்ஜ் கன் வச்சிருக்காங்க இல்லை. இப்போ பாருங்கள், இவனை அடிச்சிருவேன், ஆனால் அவன் ஜெயிச்சிருவேன். அதான் மேட்ச் நடக்குது. ஓகே கீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எமோட்லாம் போடுவான், எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிருங்க இசுக்கேவா. ஓகே, நம்மளும் எமோட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மேட்ச்சில் என்ன வந்து தெரியுமா கைஸ், இந்த மேட்ச்லேயும் வந்து எங்கள் பின்னாடியே வந்துட்டுருப்பான். நான் சொல்லுவேன், நம்ம நின்றுவோம், நின்று எமோட் போடுவோம், அவங்ககிட்ட எமோட் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நானும் அக்காவும் வந்து எமோட் போட்டுட்ருப்பாங்க, அதுக்கப்புறம் நின்றுட்டுருப்பாங்க ரெண்டு பேரும் நின்றுப்பாங்களா. இப்போ வந்து அவன் வந்து இவன் இந்த பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்கான்னு நினச்சோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டவுன்லோட் பண்ணல, டவுன்லோட் பண்ணா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவன் போயிட்டானா, அவன் போன உடனே இங்கே பின்னாடி அக்கா அவன் நின்றுட்டுருப்பாங்க, என்ன பின்னாடி யாருமே வரலன்னு பார்த்தா இங்கே நின்றுட்டுருக்காங்க, டே போடா டே அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து போக மாட்டான், நானும் ரிவெஞ்சி எமோட் போட்டுருப்பேன். அக்கா செட்டிங்ஸ் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ வந்துட்டாங்க எமோட் போட்டுருவாங்க தெரியுதா. அப்புறம் வந்து அந்த எமோட் போடுறாங்க, நம்ம காலில் உழுவுற மாதிரி போகக்கூடாது எம்போட்டு அச்சு மாதிரி அடி இந்தி இந்த எமோட்டு இந்த ஏலியன் அடுமில் ஸோ அந்த எமோட்டு போட்டிருப்போம். எமோட்டு போட்டு நான் போயிடுவேன், அவனும் போயிடுவான். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன், அக்கா அவன் மண்டே மேலே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் நம்ம இங்கே இருக்க சேஃபில் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே என் கூட அவன் கூட போங்கக்கான்னு சொல்லுவேன், என் கூட வா என் கூட வான்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டு போயிடுவேன். எங்கே போவேன் தெரியுமா, வா வா வான்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு போயிடுவேன், இந்த வீட்டுக்குள்ளே கூட்டு போயிடுவேன். இந்த வீட்டுக்குள்ளே போனோடனே எனக்கு செம்ம காண்டாயிருங்க கைஸ் எங்கள் அக்கா மேலே. என்னன்னா ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண நினச்சா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க கைஸ். நானும் கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், நான் வேணும்னே சவுண்டு போட்டு கூப்பிட்டேன் அவங்கள, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வரிசையாக வருவாங்க தெரியும், கண்ணில் வேறு புல்லெட்லாம் நான் லோட் பண்ணுற சமயம் அடுத்து லோட் பண்ணிட்டு அவன் வரது எனக்கு தெரியாது. அடுத்து வரவேன் வருங்க, இப்போ அடியை பாருங்க, எனக்கு அவ்வளோதான். அக்கா நினச்சா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து வரல, ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன், இருடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கன்ஸ் அவங்கள்ட்ட இருக்க எல்லா லூட்ஸும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க, நான் என்ன சொன்னேன், செத்து போயிருங்க வைங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அவங்களும் செத்து போயிட்டாங்க, என்னை பார்த்து நல்லா முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இது ஏதோ சொல்லுவாங்களே, அது பேர் சூனியக்காரா அப்படின்னு சொல்லுவாங்களே, ஆமாம் சூனியக்காரா அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க என்ன. அப்புறம் வந்து நானும் கன் எடுத்துகிட்டு நான் இங்கே நின்றுட்டேன். என்னாச்சுன்னா இங்கே நின்றுவேன், இந்த ப்ளூ கலர் டேங்க் கிட்ட நின்றுவேன், அக்கா அங்கிட்ட எங்கேயோ சம்திங் எங்கேயோ போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அக்கா அக்கான்றி யார் தான் இதில் அக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் 1550 சொல்லியிருக்கல, அந்த அது அவங்க தான் அவெஞ்சர்ஸ். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து அவன் ரெட் கலர் டிஷர்ட்டு போயிடுவான், போன மேட்ச்லாம் கூட வந்துட்டு தான் இப்போ போயிடுவான்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் இல்லை, இருக்கிறான். நான் என்ன பண்ணிடுவேன், அக்கா வந்து அந்த டேங்குக்கு போயிடுவாங்க, நான் என்ன பண்ணிடுவேன்னா வருவாங்க,
வருவான் கேஸ் இப்போ ஓகேவா. வரும்போது எல்லாமே அடி விழுவும் கேஸ் ஓகேவா, அடி விழுவும். ஆனால் சில பேருங்கள் வந்து தப்பிச்சிருவாங்க, சில பேர் அடிச்சிருவேன். அக்கா ஒருத்தவங்களை டவுன் பண்ணிட்டு அக்காவும் வந்து டவுன் ஆயிடுவாங்க. இப்போ வரவனுக்கு ரெண்டு, நான் பிளாக் டீஷர்ட் தான் அடிப்பேன், ஆனால் இவன் இடையில வந்துடும், இவன் டவுன் ஆயிடுவான். எங்கடா இருக்கான்னு சொல்லி பிளாக் டீஷர்ட் நான் அடிச்சிருவேன், ஆனால் எனக்கு கில்லேறாது. இந்த பாருங்க, நான் அடிச்சிட்டேன் எனக்கு கில்லேறல, அது நம்ம பின்னாடி சுற்றி வந்துட்டான். எங்கடா அக்கான்னு பார்த்தா அங்கே டவுனில் கிடைக்கிறாங்க. இவனை அடிச்சு வேஸ்ட்டு, இப்போ அவன் இங்கே அடிச்சிருவாங்க, நமக்கு எக்காந்து எழுத்து போடலான்னு பார்த்தா அவன் முன்னாடி வந்துடுவான். சரி நம்ம அடிச்சிருவோன்னு பார்த்தா அவன், நான் அடித்ததில் அவன் அடிச்சிட்டான். சரி ஓகே, நம்மளும் அக்காவை ஹெல்ப் பண்ணிவிட்டு எழுத்து போட்டலாம்னு சொல்லிட்டு அக்கா நின்றுட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துட்டு இருந்தேன். அவ்வளோதான், அவ்வளோதானா மேட்ச் இருக்குது, போயிடாதீங்க ஓகேவா. பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கண்ணை போட்டானா, நான் என்ன பண்ணுவேன், எதுவுமே பண்ண மாட்டேன், ஏன்னா என்கிட்ட தான் கண் இருக்கே ஓகேவா. ஈபி ஈபிலாம் வந்து எப்போதுமே கையில் வந்துடுங்க, இந்த ஈபி எடுக்கிறது மட்டும் வந்துடும். நான் ரூம் கார்டு வந்து நான் அக்கா அண்ணன் வந்து வாங்கி ஒரு சின்ன ஒரு மேட்ச் மாதிரி போடலான்ருக்கோம். ஸோ அதில் வந்து நீ பார்க்கணும்னு வச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த மேட்ச்சில் தான் எங்கள் கூடையே வரமாட்டான் போயிடுவான். நான் என்ன சொல்லுவேன், இந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவேன். அக்காவும் சரி அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி போவாங்க, என்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி என்னாச்சுன்னு கேட்டால், நான் ஏ பச்சை கிளி அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க எனக்கு, அப்படியே காமெடி ஆகிட்டு. அப்புறம் வந்து நான் செட்டிங்ஸ் பார்த்துட்டுருக்கேன் பார்த்து கூட அப்படின்னு சொல்லுவாங்க, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடிப்பேன். எவனுமே விழுவ மாட்டேன், நான் என்ன அடிக்கவும் மாட்டுக்கிறேங்க எவனும். அப்புறம் அக்கா வந்துட்டாங்க, நான் இந்த கை சைடு உட்காந்துறேன், நீங்கள் கீழே அப்படின்ட்டு கீழே குவிச்சிட்டு போயிட்டாங்க. கீழே போகணும்னு சொல்கிற பிள்ளைட்டு அவங்களே போயிட்டாங்க. நான் இங்கிட்டிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா நான் கீழே விழுந்துருவேன், வலிக்கிறோம். அங்கே நிற்கிறேன், அக்காவும் வந்து பார்த்துட்டாங்க போல மேப்பில். நான் போகலான்னு பார்த்தா அக்கா எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அக்கா நான் வந்து அடிச்சுவேன் ஃபுல் டவுன், இவருங்களேன் ஃபுல் டவுன் அடிச்சுட்டேன்னா அக்கா அடிச்சிட்டாங்க. ஓசிக்கல்லு ஓசிக்கல்லு நான் சொல்லிட்டு போயிட்டு இதை மாதிரி தான் அந்த மேட்ச்லேயும் நடந்துச்சு. ஆனால் அக்கா என்ன சொல்கிறாங்க, நீனா ஓசிக்கல் எடுத்துட்டு நீனா ஓசிக்கல். நான் என்ன சொல்லுவேன் இந்த மேட்ச்சில், சரி அங்கே ரெண்டு பேர் இருக்கேன், இங்கே முடிஞ்சால் அவனை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுவேன்னா அக்காவும் போவாங்க, நான் அவன் எங்கே வருவான்னு தெரிஞ்சே போனேன். போயிட்டு அங்கே முக்கில் உட்காந்து பாம்பை போட்டு விட்டுருவேன். அவன் என்னடா குளோவில் உடச்சிட்டு வருவானான்னு பார்த்தா குளோவில் உடச்சிட்டு வர மாதிரி இல்லை கைஸ், நான் எமோட்லாம் போட்டு லேண்டுக்கிட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, குளோவில் உடச்சிட்டு வந்துட்டா கூட இந்த நேரத்துக்கு தப்பிச்சிருப்பான். நான் வந்து பாம்பை போட்டேன், இதுக்கு மேலே இருந்தால் நம்ம சேஃப் கிடையாது, ஏன்னா வந்து அவன் உடைக்க மாட்டான் உடச்சிட்டான். அப்புறம் அக்கா வந்து அங்கிட்டு இருக்கவங்கள பார்த்துட்டா நான் வந்து அடிச்சுதான் பார்ப்பேன், ஆனால் அக்கா கீழே எடுத்துட்டாங்க. இவ்வளோதான் கீஸ் மேட்ச் ஓகேவா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி. நான் உங்களுக்கு ஃபேமிலி யூடியூபர், ஏன் ப்ரோ பியோன்னு புயான்னு வரலன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருக்குது, டூல்ஸ் ஆப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் ப்ரெஸ்ஸு, ஆமாம் ப்ரெஸ்ஸு வேணும். மைக் என்னாச்சு என்னமோ கொடுத்தேன் நான், இருங்க. அமைதியாக இருக்கி ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கிளிக் பண்ணணும் தெரியுமா, இருங்க காட்டுறேன். இது இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இருங்க, கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலி வந்து நீங்கள் வெளியில் வரும்போதே உங்களுக்கு கேட்கும், இந்த சைடில் வந்து லாபிக்கு போகிறீங்களான்னு கேட்கும்ல, அதுக்கு இந்த லைவ் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சேவ்னு சொல்லி போட்டிருக்கோம். என்ன சேவ்னு கேட்டிங்கன்னா, வீடியோ சேவ் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. இந்த நீங்கள் லேண்டதை நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுத்துக்கலாம். ப்ரோ நான் கொடுக்கலையே ப்ரோ அப்படிங்கிற பதற வேண்டாம், ஒன்றும் இல்லை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேன்னு சொல்லி சார், நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ரீப்ளேன்னு சொல்லியிருந்தா இருக்கு, இதை நீங்கள் கொடுத்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரோ நான் கொடுக்கலையே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வருங்க, இங்கே போட்டிருக்கோம். இது மூலமாக ஹிஸ்ட்ரி இருக்கா, ஹிஸ்ட்ரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம லேண்டதுலேருந்து எல்லாமே வந்துடும். ஸோ அது மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து இருங்க வரேன், ஹிஸ்ட்ரி வந்து வந்துருச்சு. ஒரு வீடியோ நான் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டேன், இது மூலமாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் வந்து அதிலே டவுன்லோட் பண்ணிட்டேன், பட் இங்கே டவுன்லோட் ஆகலை ப்ரோ, இல்லைன்னா இங்கே இங்கே இருக்கும் பாருங்களேன், டவுன்லோடுன்னு சொல்லியிருக்கா, இதை கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆயிருங்க கைஸ் ஓகேவா. அவ்வளோதாங்க கைஸ், இதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ வேணால் கொடுத்துக்கலாம் கைஸ், அவ்வளோதாங்க கைஸ். ஸோ ஓகே, So guys, if you like this video, please like, share, comment, and comment. I'll put a little beat into you. Bye. I'll put a little beat into you. 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 இப்போ மண்டே சொல்லிடா, டேய் டேய் மண்டே சொல். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, லவ் யூ ஸோ மச். என்ன மேஜ் என்ன ஹைமோட் பண்ணலாம், செல்ஃபி எடுத்துக்குவோம். பை பை. ஆமாம் கைஸ், நான் கேங் மாஸ்டரில் இருக்கேன், ஸோ அதனால தான் அந்த ஹைமோட் வந்துச்சு. பை கைஸ், பை.